ஆனால் பூமிதானம் கடைசி வரைக்கும் பூமிதானம் தான். அதில் இருக்கிற அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலும் பூமிதானம் விவசாயம் என்று சொல்வதாலே விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அரசின் புறம்போக்கு நிலங்கள். அரசின் புறம்போக்கு நிலங்கள் வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு வீட்டு மனைகளாக வழங்குவதற்கு வழிவகைகள் உள்ளது, இலவசமாகவோ அல்லது பணம் கொடுத்தோ. அரசின் புறம்போக்கு நிலங்கள் விவசாய நிலங்கள் இல்லாத அது இல்லாத மக்களுக்கு கன்னியாகுமரியில் 50 சென்ட் மீதி பகுதிகள்லாம் 2 ஏக்கர் வரைக்கும் வழங்கப்படலாம். மலைப்பகுதிகளில் இப்பொழுது வழங்கப்படுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹில் ஏரியாவில், ஹில் ஏரியாவை தவிர்த்து ஹாக்கா வில்லேஜ் சொல்லுவாங்க. ஹில் ஏரியா ஹாக்கா, ஹாக்கா வில்லேஜ், ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி, ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி. அந்த அது ஒரு 50 தாலுக்காக்களில் சில 100 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்களை தவிர்த்து மீதி தகுதிகளில் இருக்கின்ற புறம்போக்கு நிலங்கள் யார் கைப்பற்றுதலையும் இல்லாமல் இருந்தார். சார், எல்லா நிலமும் யார் கைப்பற்றுதலையால் இருக்குதே சார்? இல்லை, வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகள், 2 கிராமங்களுக்கு ஒட்டிய எல்லை பகுதிகள், பெரிய நீர்நிலைகளுக்கு ஒட்டிய பகுதிகள். இப்படி நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஃபர் லேண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பஃபர் லேண்ட், ஒரு கிராமத்தை சர்வே செய்யும் பொழுது ஒரு கிராமத்தை மட்டும் செய்ய மாட்டார்கள். 6-7 கிராமங்களே ஒரு தொகுதி, அது பேர் ஒரு ரேஞ்ச். 6-7 கிராமங்களை மொத்தமாக ஒரு வட்டமிட்டு அந்த 6-7 கிராமங்களை சர்வே செய்வார்கள். அந்த 6-7 கிராமங்கள் ஒரு ரேஞ்ச் என்றால், அதற்கு அடுத்த ரேஞ்ச், நல்லா கவனிங்கள், அதற்கு அடுத்த ரேஞ்ச் ஒரு 6-7 கிராமங்கள். இதனை பிரிப்பது ஒரு ஏரியோ, ஒரு காடோ, ஒரு மலையோ, ஒரு குன்றோ இருக்கும். இயற்கையாக, இயற்கையாக மண்ணை பிரித்திருக்கின்ற வைத்துதான் ரேஞ்ச் கண்டுபிடிப்பார்கள். கள்ளக்குறிச்சியிலே ஒரு ரேஞ்சுக்கும் இன்னொரு ரேஞ்சுக்கும் நடுவில் 5 ஏக்கர்கள் மேல் காலியாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி வட்டத்தில். ஃபாரஸ்ட் அளக்கிறார்கள், 100 ஏக்கர் 150 ஏக்கர் ஃபாரஸ்ட் அளக்கிறார்கள். அந்த காலத்திலே அளந்து ரெக்கார்ட் செய்யும் பொழுது ஃபாரஸ்ட், காட்டுவனம், அல்ல பெரிய நீர்நிலை அழைக்கிறார்கள் என்றால் அளவிலே பிழை விட்டு விடுவார்கள், அளவிலே பிழை விட்டு விடுவார்கள். ரெக்கார்டிலே 50 ஏக்கர் இருக்கும், களத்திலே 53 ஏக்கர் 54 ஏக்கர் இருக்கும். நீங்கள் நவீன சர்வே முறையிலே அதனை கண்டுபிடித்து அந்த 3 ஏக்கரை, ஓரமாக இருக்கின்ற 3 ஏக்கரை நீங்களே போய் சுவாதீனம் எடுத்துக்கொண்டால், கணக்கிலே 50 ஏக்கர் தான் இருக்கிறது, நான் எந்த வித ஆக்கிரமிப்பும் செய்யவில்லை, காட்டை ஆக்கிரமிப்பையும் அறிவுபூர்வமோடு செய்ய வேண்டும், ஆக்கிரமிப்பையும் அறிவுபூர்வமோடு செய்ய வேண்டும். ரெக்கார்டிலே ஃபாரஸ்ட் என்று இருப்பது 50 ஏக்கர் தான். இந்த 50 ஏக்கரை நான் தொடவில்லை, அந்த 50 ஏக்கர் அப்படியே இருக்கிறது, இது கணக்கிலே வரவில்லை, இது சர்ப்ளஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். புறம்போக்கிலே சர்ப்ளஸ் எங்க இருக்கிறது? சர்வே சர்ப்ளஸ், சர்வே பஃபர், 2 இடையில இருக்கு பஃபர். இவற்றை எளிதாக கண்டுபிடிக்கலாம். கிராம வரைபடத்தை எடுத்து அந்த கிராம வரைபடத்திலே சர்வேவிற்கு முன் சர்வேவிற்கு பின், சர்வேவிற்கு முன் 1000 ஏக்கர் இருந்தது, சர்வேக்கர் இருக்கிறது, இவ்வளவு ஏக்கர் கணக்கு வரல, முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
அருமையான சர்வே நாலேஜ் இருக்கிறவர்கள் டேபிளிலேயே உட்கார்ந்து அதை போட்டிருக்கிறார். டேபிளிலேயே பிக்னாமென்றி அடிப்படையிலேயே டேபிளிலேயே உட்கார்ந்து உங்களுக்கு இந்த ஏரியால ஒர்க் பண்ணா சர்பஸ தூக்கிடலாம் அப்படின்னு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே ஆடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆளுமே பட்டாண்டானே அப்படின்னு. அவனுக்கு மூளை இருக்கிறது, காடு காடாகவே தான் இருக்கிறது. காட்டோட பரப்பை விட கூடுதலாக இருக்கின்ற இடத்தை தான் அவர் எடுக்கிறார். விவசாயம் செய்யணும், நிலத்தை எடுக்கணும்னா ஏக்கர் கணக்கில் எடுக்கணும்னா விவசாயம் செய்யணும், சும்மா போடக்கூடாது, வரப்பு இருக்கணும், நல்ல சுத்தம் பண்ணி இருக்கணும், வேலை பார்த்துருக்கணும், பராமரிச்சிருக்கணும். அப்படியே போட்டுட்டு போய் பட்டா கேட்க கூட, வீட்டு மனையா இருந்தா சும்மா கொட்டா கட்டக்கூடாது, அடுப்புடன் கூடிய வீட்டு மனை கட்டணும், அடுப்புடன் கூடிய வீட்டு மனை கட்டணும், கிச்சனோட கட்டணும். ஆக இவையெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்தி செய்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நான் புதுசா எதையும் சொல்லல, இதெல்லாம் நடக்குது. நிலம் வேண்டும் என்பதுல நாம் தான் மலையை அறுப்பதற்கு பயப்படுகிறோம், நாம் தான் தொழில் முனைவோர் என்று சொல்கிறோமே தவிர ஒரு மலையை பாதியாக அறுப்பதற்கு நமக்கு லைசன்ஸ் இல்லை. அந்த மலைக்கு உங்களுக்கு எந்த பங்கு இல்லாம இருக்கீங்க. மண்ணின் மைந்தர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உரிமை இருக்கிறது. முதலில் நெஞ்சிருக்கணும் நிலத்தை எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நிலம் வந்துடும். ஆக நேரடியாக கேட்டு பெறுங்கள், அல்லது லூப்ஹோல் பயன்படுத்துங்கள், அல்லது அரசிடம் இருக்கின்ற சர்வே ஓட்டைகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கணக்கில் இருக்கின்ற பிழைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கிராம கணக்கில் இருக்கின்ற பிழைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நத்தம் நிலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நத்தம் புறப்போக்குகள் வீட்டு மனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அரசு உடனடியாக கேட்காது, காலி கொள்வதற்கு இருக்காது. ஆக இந்த வகை கேளுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அரசு தன்னுடைய நிலங்களை இப்பொழுது கணக்கெடுக்க ஆரம்பித்து, அரசும் ஒரு கம்பெனி தான், நீங்களும் நினைச்சுக்கணும். அரசும் இப்ப வந்து ஒரு ஆண்டர்பிரினோரியல் அப்ரோச்ல தான் போகுது. அவர்கள் அவர்களுடைய நிலங்களை ஒரு சதுரடி கூட விடாமல் அதை கொண்டு வரணும், அதுல வருமானம் ஈட்டணும் அப்படின்னு அவர் முடிவு செய்து விட்டார்கள். இனி லேண்ட் மக்களுக்கு இறங்காது. இனி ஒரு மக்கள் என்னைக்கு லேண்ட் இறங்கிட்டு இருக்கோ அவர்கள் பலமாக ஆவார்கள். ஆக வெள்ளக்காரன் வந்துதான் முத முதல் நிலத்தை இறக்கலாம். வெள்ளக்காரனுக்கு முன்னாடி யாரும் நிலத்தை இறக்கவில்லை, நிலம் அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. 1802 முன்பு வரை நிலம் தமிழகத்திலே யார் ஆளுகிறார்களோ அந்த அரசின் கையில் தான் இருந்தது. அந்த அரசன் தானோ அல்லது தான் நியமிக்கிற கிராமஸ்தலா இருக்கிற பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு பெருந்தனக்காரரோ அல்லது அங்க இருக்கிற ஜமீன்தாரோ யாரோ ஒரு பொறுப்புல அவர் விட்டுருவார். அவர்கள் உங்களுக்கு அங்க மக்களுக்கு 5 ஏக்கர் 3 ஏக்கர் அதாவது 5 காணி 3 காணி இடங்களை 3 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு மட்டும் நீங்கள் விவசாயம் செய்து கொண்டு இந்த பயிரை தான் போடணும்னு, பயிர் என்ன போடணும்னு சொல்லிடுறாங்க. 1802 முன்பு வரை விவசாயம் செய்யற, இப்ப கடலுக்கு போற மீனவன் கடல்ல எந்த ஏரியால கிடையாது, பட்டாளம் கிடையாது, கடல்ல போலாம், படகு எடுத்துக்கிட்டு போலாம். அதே போல கலப்பையும் எடுத்துக்கிட்டு போனா நீ இந்த ஏரியால பயிர் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுப்பான். ஒரு மூன்று வருஷத்துக்கோ ஒரு 5 வருஷத்துக்கோ நீ போய் அதை பயிர் பண்ணிட்டு அதுல விளையிறதுல 50% 30% 1/6 10/2 கொடுத்துரு. இதுல நெல் போடு, வாழை போடு, இல்ல குச்சிக்கிழங்கு போடு, இல்ல மஞ்சள் போடு அப்படின்னு பயிரையும் அவங்கதான் சொல்லுவாங்க. நீங்க அந்த 5 வருஷத்துல ஒழுங்கா கட்டலைன்னா நாங்க திருப்பி எடுத்துக்குவோம்,
உங்களால பண்ண முடியல, வேற ஆண்டு ஆண்டவர் பண்ணனா நீங்க ராஜினாமா செய்யலாம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 1802 முன்பு நிலத்தை வைத்திருந்த குடியானவர்கள் ரயத்துகள், நிலத்தை வைத்திருந்த ரயத்துகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தற்காலிக பட்டா, 3 வருடமோ 5 வருடமோ. அது வந்து நிரந்தரமானது அல்ல, அது ரத்து செய்யக்கூடியது, அது ராஜினாமா செய்யக்கூடியது, அது ஜப்தி செய்யக்கூடியது. அடுத்து எந்த பயிரை போட வேண்டும் என்று கண்டிஷன் கூடியது. இவ்வளவு உரிமையோட தான் அந்த காலத்துல இருந்தார்கள். பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு வரும் பொழுது ராமநாதபுரம் முழுக்க பஞ்சு போட வேண்டும், தூத்துக்குடி முழுக்க காட்டன் போட வேண்டும், பிளாக் காட்டன் சாரி கருப்பர், தூத்துக்குடிக்கு ஏத்திக்கிட்டு போன பஞ்ச பஞ்சாலைக்கு அப்ப கான்ட்ராக்ட் போடணும், ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போலதான் இருக்கு, இதைதான் போட வேண்டும் அப்படின்னு. நீங்க இந்த தற்காலிக பட்டா வாங்கிட்டா இதை உங்க பிள்ளைக்கு எழுதி கொடுத்துடலாமா? முடியாது. உங்க வாரிசுகளுக்கு பாகப்பிரிவினை போடலாமா? முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் கேக்குறா கிரயம் பண்ணலாமா? முடியாது. அப்ப 1802 முன்பு வரை குடியானவர்களுக்கு நிலம் தற்கா இறங்கவே இல்லை, வாடகைகள் இருந்தது போலதான் இருந்தாங்க. எல்லா ராஜாக்களும் இப்படிதான் இருந்தாங்க. சரி ரைட்டு, அது குடியானவர்கள். நான் சொல்ற குடியானவர்கள் என்பவர்கள் வேளாளர்கள், இந்த ஆதி திராவிடர், இந்த கூட்டமைப்பில் இருக்கிற முன்னோர்களுக்கு அந்த தற்காலிக பட்டா கொடுக்கப்படவில்லை, அதற்கு இவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்கள் அடிமைகள் நிலத்தில். 1830 முன்பு வரை அடிமைகள், அடிமை ஒழிப்பு சட்டம் 1830 தான் வருது, அதற்கு நிலத்திலே வேலை செய்கின்றவர்கள், நில உரிமையே பார்க்காதவர்கள், நிலமே இறங்காதவர்கள். 1802 முன்பு வரை பிற சாதி மக்களுக்கே நிலம் முழுமையா இறங்கவில்லை. அப்பொழுது இன்று ஆதி திராவிடர் பட்டியல் இனத்தில் வருகின்றவர்கள் எப்படி இறங்கி இருக்கும்? இறங்காது. அவர்கள் பண்ணை தொழிலாளர்களாக, பண்ணை கூலிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் லேண்ட் ஹோல்டிங்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 1802 முன்பு கிராம கணக்கு இருந்ததா? கிராம கணக்கு இருந்தது, ஆனா அச்சு மிஷின் இல்ல, அதனால இப்ப ரெக்கார்டு இல்ல. கிராம பிரிண்டிங் லித்தோ பிரஸ் இருந்திருந்தால் அந்த கிராம கணக்கை நாம் எடுத்திருப்போம், ஆனால் அது தற்காலிகமானதாக இருந்ததுன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். 1802 காரன் வாலிஸ் அப்படின்ற கவர்னர் ஜெனரல் காரன் வாலிஸ் அவர்தான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிரந்தர உரிமை, நில உரிமையாளர்கள், என்னால் நில உரிமையாளர்களுக்கு நிரந்தரமா சாஸ்வத உரிமையை கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகிக்கிறார். மக்களுக்கு நிலம் இறங்கினால் அவர்கள் பாட்டுக்கு வேலை பார்ப்பார்கள், பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள், ஜமீன்தாரோட கூட்டு சேர்ந்து நம்மை எதிர்க்க மாட்டார்கள், கலவரம் செய்ய மாட்டார்கள், ஒரு உண்மையான குடியாட்சி நடைபெறும். மக்களிடம் நிலத்தை இறக்குவதுதான் நாட்டில் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதற்கு பேர் தான் சாஸ்வத செட்டில்மெண்ட் அப்படின்னு பேர். அந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் 1802 கொண்டு வந்ததுல பர்மனன்ட் செட்டில்மெண்ட் 2 டைப்பா பண்ணாங்க. ஜமீனுக்கே செட்டில்மெண்ட், ஜமீன்தாரே ஜமீன்தாரே நீயே வச்சுக்கோ நிரந்தரமா வந்த ஜமீன் உரிமைய, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜமீன்கள் சண்டை போட்டுக்குவான். ஜமீன்கள் ஜமீன்தாரே நீயே வச்சுக்கோ இந்த ஜமீன் உரிமைய, எனக்கு தேவையானதை கட்டிட்டு ஜமீன்களுக்கு பர்மனன்ட் செட்டில்மெண்ட். அப்படி ஜமீன்களுக்கு வில்லேஜ் செட்டில்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் ஜமீன்கள் இல்லாமல் இருக்கின்ற பகுதிகளுக்கு தாலுக்தார் வட்டாட்சியர் தாலுக்தாரை போட்டு மக்கள் கிட்ட இருந்து நேரடியா வரி வாங்கின நிலத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு முடிவு பண்றாங்க. 1802 அப்புறம் தான் நிலம் மக்களுக்கு
நேரடியாக இறங்குகிறது. அதுக்கு பேர் ரைத்துவாரி சிஸ்டம்னு பேர். ஜமீனுக்கு இறங்கினா அதுக்கு பேர் ஜமீன் சிஸ்டம்னு பேர். ஏன் புரிஞ்சுக்கணும் இது ரெண்டும்னா, நில உச்ச வரம்பு நிலம் எடுக்கணும் சார், பஞ்சம நிலம் எடுக்கணும்.